எப்பவுமே அடுத்தவங்க தொட்ட உயரத்தை நீங்க இலக்கா வச்சுக்காதீங்க, நீங்க தொட்ட உயரத்தை அடுத்தவங்களுக்கு இலக்கா வைங்க. ஸோ கைஸ், ஒரு மேசிவான அப்டேட்டுங்கிறது இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அது வந்து அஃபீஷியலாகவே கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம தளபதியின் தலைவங்க ரெண்டு பேர் பற்றின அப்டேட் தான். தலை அஜித்தாலோட கெரியரில் வந்து மங்காத திரைப்படம்னு ஒரு மிகப்பெரிய முக்கியமான திரைப்படம் தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்து மூலமாக மறுபடியும் வந்து தலை அஜித்தாலோ வந்து சினிமாவில் ரீஎன்ட்ரிங்கிறது கொடுத்தாரு. இந்த திரைப்படம் வந்து எல்லா இடங்களுமே ஒரு நல்ல வசூலுங்கிறது கொடுத்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ங்கிறது கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் தலை அஜித் அண்ட் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தளபதியுமே இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வெங்கட் பிரபாவோட வந்து கேட்டிருக்காரு, இந்த திரைப்படத்தில் வந்து அர்ஜுன் அவர்கள் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ரோலை வந்து எனக்கு கொடுத்துருக்கலாமே சார் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி வந்து வெங்கட் பிரபாவோட வந்து கேட்டிருந்தாராமா. இதை வந்து வெங்கட் பிரபாவோட கேட்டு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாராமா. அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப நாட்களாகவே அவரோட மனசில் வந்து உறுத்திட்டு இருந்திருக்கு. அதனால வந்து தலான் தளபதி இவங்க ரெண்டு பேருமே வச்சு ஒரு படம்ன்றது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாகவே வந்து யோசிச்சுட்டு இருக்காராமா. இதை பத்தி நிறைய ஸ்டேஜ்லயும் சரி இன்டர்வியூஸ்லயும் சரி ஒரு சொல்லியிருக்காரு, தலான் தளபதி இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு படம் டெஃபினட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த நியூஸ்ங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 70% வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வெங்கட் பிரபா அவர்களே நம்மளுக்காக ஒரு நியூஸ்ங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, தலான் தளபதி இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு படம் பண்ற கையில வந்து ஆல்மோஸ்ட் வந்து 50% ஸ்டோரிங்கிறத யோசிச்சு வச்சிருக்காராம. அந்த ஸ்கிரிப்ட்ங்கிறத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஃபினட்டா வந்து நம்ம தளபதியின் தலைவர் இவங்க ரெண்டு பேரும் வச்சு ஒரு படம் பண்ற கையில வந்து ரெடியா தான் இருக்காரு அப்படிங்கிறது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டா வந்து வெங்கட் பிரபா அவர்களே சொல்லியிருக்காரு. தல தளபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து டெஃபினட்டா நடந்த ரொம்பவே நல்லாதான் இருக்கும். பட் இதுக்கு வந்து தலான் தளபதி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க ரெண்டு பேருமே வச்சு ஒரு டேரக்டர் படங்கிறது எடுக்கிறாருன்னா அந்த ஒரு படத்தில் வந்து மாஸ் சீக்வன்ஸ்ங்கிறது ரெண்டு பேருக்குமே லெவலாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் திரைக்கதைங்கிறது வந்து ரொம்பவே பலமாக அமையணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தல தளபதியோட ஃபேன்ஸ் வந்து படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும். யாருக்குமே வந்து டிசப்பாயின்மெண்ட்ங்கிறதே கிரியேட் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட்ங்கிறது இருந்தால் மட்டுமே அதை தல தளபதி இவங்க ரெண்டு பேருமே வச்சு ஒரு படம்ன்றது எடுக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக வந்து வெங்கட் பிரபாவர்கள் வந்து ஸ்டோரிங்கிறது இந்த மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வெங்கட் பிரபாவர்கள் வந்து ரொம்ப நாட்களாக கிடையாது, ரொம்ப வருஷங்களாக வந்து தல தளபதி வச்சு ஒரு படம்ன்றது பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டா இவரோட ஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து ரொம்ப ஒருத்தன ஒரு ஸ்கிரிப்டா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கூடி சீக்கிரமா வந்து தலான் தளபதி இவங்க ரெண்டு பேரும் வச்சு படம் எடுக்கிறதுக்கு வெங்கட் பிரபுவர்களுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸோ கைஸ், தலான் தளபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி யாரில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இன்னும் வந்து நம்ம தளபதி பத்தின அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.